கப்பல் கொய்லாக்காட் துறைமுகத்தை அடைந்தது. எல்லோரும் இறங்க தயாரானார்கள். அறையை விட்டு வெளியே வந்தபோது வானத்தில் முழு நிலவு தோன்றி இருப்பதையும் கங்கை நீர் நிலவின் ஒளியில் தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருப்பதையும் கண்டு மகிழ்ந்தனர். குருதேவர் செல்வதற்காக வண்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குருதேவரும் மாவும் மற்ற சில பக்தர்களும் அதில் ஏறிக்கொண்டனர். குருதேவரிடம் கொஞ்ச தூரம் சென்று பலி அனுப்புவதற்காகவே கேசவரின் தம்பி மகனான நந்தலாலு வண்டியில் அமர்ந்தார். வண்டியில் அனைவரும் அமர்ந்ததும் குருதேவர் எங்கே, அவர் எங்கே என்று கேசவரை பற்றி கேட்டார். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சிரித்த முகத்துடன் கேசவர் அங்கே வந்து இவருடன் யார் யார் போகிறீர்கள் என்று கேட்டார். எல்லோரும் வண்டியில் அமர்ந்ததும் அவர் வீழ்ந்து வணங்கி குருதேவருடைய பாதத்துளியை ஏற்று விடை பெற்றார். குருதேவர் அன்போடு விடை தந்தார். வண்டி ஆங்கிலேயரின் குடியிருப்பு வழியாக சென்றது. அழகிய ராஜபாதை, சாலையின் இரு பக்கங்களிலும் அழகிய வீடுகள். வானத்தில் உதித்தெழுந்த குளிர் நிலவில் அந்த வீடுகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது. இரவை ஒளிமயமாக்கிய வண்ணம் வீட்டு வாசல்களில் கேஸ் விளக்குகள் எரிந்தன. வீடுகளின் அறைகளுக்கு விளக்குகள் ஒளி வீச ஆரம்பித்தன. பல வீடுகளில் ஆங்கிலேய பெண்கள் ஹார்மோனியங்கள் பியானோ முதலியவற்றை வாசித்தபடி பாடிக்கொண்டிருந்தனர். குருதேவர் ஆனந்தமாக வண்டியில் போய்க் கொண்டிருந்தார். திடீரென்று எனக்கு தாகமாக இருக்கிறது, என்ன செய்வது என்றார். நந்தலால் இந்திய கிளப்பின் முன்னால் வண்டியை நிறுத்தினார். மாடிக்கு சென்று கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கொண்டு தந்தார். டம்ளர் கலவப்பட்டுள்ளதா என்று கேட்டுவிட்டு அதனை குடித்தார். சிறுவனின் இயல்பு அவருடையது. வண்டி நகர்ந்தது. குருதேவர் தலையை வெளியே நீட்டி பாதையில் செல்கின்ற மக்கள் வண்டிகள் குதிரை நிலவொளி முதலியவற்றை பார்த்து மகிழ்ந்தார். அவரது மகிழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்றனர். நந்தலால் கலடோலாவில் இறங்கினர். பிறகு வண்டி சிமூலியா தெருவில் உள்ள சுரேஷ் மித்ரரின் வீட்டுக்கு முன்னால் நின்றது. குருதேவர் அவரை சுரேந்திரர் என்று அழைப்பார். அவர் குருதேவரின் பரம பக்தர். அப்போது அவர் வீட்டில் இல்லை, தமது புதிய தோட்டத்திற்கு சென்றிருந்தார். வண்டியில் வந்தவர்கள் அமர்வதற்காக வீட்டில் உள்ளோர் அறையில் திறந்து கொடுத்தனர். வண்டி வாடகை கொடுக்க வேண்டும். யார் கொடுப்பது? சுரேந்திரர் இருந்தால் கொடுத்திருப்பார். குருதேவர் ஒரு பக்தரிடம், பெண்களிடம் போய் வண்டிக்கு வாடகை வாங்கி வா. சுரேந்திரர் தட்சிணஸ்திரத்து வந்ததும் போவதும் அவர்களுக்கு தெரியாதா என்ன என்று கூறினார். எல்லோரும் சிரித்தனர். நரேந்திரரின் வீடும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. அவரை அழைத்து வர குருதேவர் ஆள் அனுப்பினார். குருதேவர் மாடியில் ஒரு அறையில் அழைத்து செல்லப்பட்டார். தரையில் கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ஓரிரு மெத்தையும் திண்டுக்களாக வைக்கப்பட்டிருந்தன. சுரேந்திரன் விருப்பப்படி வரையப்பட்ட ஓவியம் ஒன்று சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. அதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேசவருக்கு இந்து இஸ்லாம் கிறிஸ்தவ மதங்கள் மற்றும் சைவ வைஷ்ணவ சாக்தனர்கள் இவைகளுக்கும் இடையே சமரசத்தை விளக்கிக் கொண்டிருந்தார். குருதேவர் சிரித்தபடி அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது நரேந்திரர் வந்தார். குருதேவரின் ஆனந்தத்தை இரண்டு மடங்காக்கினால் போல இருந்தது. அவர் கூறினார், இன்று கேசவருடன் கப்பலில் ஆனந்தமாக போய்கொண்டிருந்தோம். விஜயரும் இவர்களும் வந்தனர். செவ்வாய் விரதம் இருக்கின்ற தாய் மகள் பற்றியும் ஜடில கொடிலர்கள் இல்லாவிட்டால் விளையாட்டில் சுவை இருக்காது பற்றியும் விஜயருக்கும் கேசவருக்கும் எப்படி விளக்கினர் என்பதை மாவை சுட்டிக்காட்டி இவனிடம் கேட்டுப்பார். மாவிடம், அப்படித்தானே? ஆம் சுவாமி, இரவு நேரமாகிவிட்டது, 10:30. சுரேந்தர் இன்னும் வந்த பாடில்லை. குருதேவர் தட்சிணேஸ்வரம் செல்ல வேண்டியிருப்பதால் அதற்கு மேலும் தாமதிக்க முடியவில்லை. வண்டி வந்ததும் மாவும் சுரேந்திரரும் வணங்கி விடை பெற்றனர். ராமகிருஷ்ணர் வண்டியில் அமர்ந்ததும் நிலவொளி வீசும் வீதி வழியாக தட்சிணேஸ்வரன் நோக்கி சென்றது.